எவ்வளோ பதட்டப்பட்டாங்கடா ஜனக பாவம். 15 நிமிஷத்தில் மொத்தமாக அல்லோலகல்லோல பட்டுடுச்சு. ரெண்டு பேரும் நல்லா பண்ணிங்கடா, நல்லா காப்பாத்துனீங்க. அப்படித்தான் இருக்கணும். அது இருந்தால் போதும்டா, மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் தான். இந்த கூட்டத்தில் தைரியசாலி, பயந்தாங்குழி, பணக்கார, ஏழை, டாக்டரு, பியூர், இப்படி எல்லாரும் இருக்காங்க. எல்லாருடைய வேண்டுதலும் ஒன்று தான், தெய்வமே நான் ரொம்ப நல்லவன், என்னை காப்பாத்து, நான் ரொம்ப நல்லவன், என்னை காப்பாத்து. ஆனால் இவங்களை பார்த்து நான் கிண்டெல்லாம் பண்ணல, அந்த மாதிரி எண்ணமும் எனக்கு இல்லை. மனுஷங்கள்லாம் நல்லவங்க, பிறக்கிறப்ப எல்லாருமே நல்லவங்க தான். ரொம்ப கெட்டவனுக்குள்ளேயும் ஒரு நல்லவன் இருப்போம். என்ன கொடுத்துட்டேன் உங்களுக்கு? சொத்து நிலம் ஏதாவது கொடுத்தேன்னா ரெக்கிய கொடுத்த பழங்கடாது. ஒரு சாதாரண மனுஷனா என்னால முடிஞ்சது அதுதான். ஆனா ஒரு அன்பான குடும்பம் என்கிட்ட இருக்கு,
இந்த உலகத்துல அதை விட பெருசு என்ன இருக்கு? இந்த ஜென்மத்தில் இவன் உனக்கு அண்ணன், இந்த ஜென்மத்தில் உனக்கு தம்பி, இந்த ஜென்மத்தில் நான் உனக்கு அப்பா. ஜென்மத்தை விடுறா, இவரை பார்க்க அடுத்த தடவை உருவமானே தெரியாது. அதனால்தான் பார்க்குற மனுஷங்க கிட்ட புன்சிரிப்போட பழகிக்கிட்டு போனா போதும். அந்த தெய்வத்துக்கிட்ட நமக்காக எதுவுமே வேண்டிக்க தேவையில்லை. அப்படி வேண்டிக்கணும்னு தோணுச்சுன்னா மற்றவங்களுக்காக வேண்டிக்கணும். தெய்வமே, இந்த உலகத்துல நீ படைச்ச ஒவ்வொரு மனுஷனும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். வயசுல சின்னவன் நீ. அது என்னமோ என் பிரச்சனைகள் எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. ஆனா ஒவ்வொரு டைமும் நான் உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்துவேன் புரியாம போச்சு. கேடா, அத அப்பே சொல்லிருக்கலாமேடா. ஒரே விஷயம் தான்டா, நம்ம பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும், பெருமையா வாழணும், வாழ வைக்கணும், அவ்வளவுதான். அப்படி ஒரு எண்ணத்தை உங்ககிட்ட பார்க்காதனால உன் மேலே எனக்கு கோபம் வந்துட்டே இருந்தது. அதை டைரெக்டாக உங்கள்கிட்ட சொல்ல முடியாம இன்டைரக்டாக என்னென்னமோ சொல்லிட்டேன். சொல்ல முடியாத காரணம், நீ என்னை விட பெரியவங்கிறது இல்லை, நீ ரொம்ப நல்லவன். என்னை விட ரொம்ப நல்லவன். என்னை விட என்னடா, இங்கே இருக்க எல்லாரும் விட நல்ல. நீ சொன்னது கரெக்டரா, நான் நடிக்கிறேன் தான், ரொம்ப நல்லா நடிக்கிறேன். உங்ககிட்ட, ஒரு பொண்ணுகிட்ட, ஏன் எல்லாருக்கிட்டையும். சும்மா, உனக்கு கொஞ்சமாவது தெரியும், எனக்கு அது கூட தெரியாது. வாழ்க்கை என்னன்னு தெரியாம நான் இப்படி தான் இருப்பேன், நான் நானாக தான் இருப்பேன்னு எனக்கு நானே ஒரு வழியை வகுத்துக்கிட்டு உன்னை விட அதிகமாக நான் தான் நடிச்சிட்டு இருந்திருக்கேன். அப்பா சொன்னது தான் கரெக்ட். இந்த ஜென்மத்தில் தான் நீ எனக்கு அண்ணன், இந்த ஜென்மத்தில் தான் அவனுக்கு தம்பி. கேட்டா, இந்த ஜென்மத்தில் மட்டும்தான். இது கூட கோச்சுக்கிட்டியா? ஏ பொங்கி வரும் காவேரி செவந்து போச்சு, ஆசவப்பல்லா மருதாணி மரமாச்சு. ஏ பொங்கி வரும் காவேரி செவந்து போச்சு, ஆசவப்பல்லா மருதாணி மரமாச்சு. எல்லாரும்
மாதிரி உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு நினைச்சல. எனக்கு முதல்ல இருந்து எல்லாம் தெரியும். நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டது கூட எனக்கு தெரியும். எனக்கு மட்டும் இல்ல, மாமா கூட தெரியும். எல்லாத்தையும் நான் தான் சொன்னேன். உனக்கு என்ன தெரியும்? என்னமோ எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போதும். அவ்வளவுதான். நான் உனக்கு என்ன குறை வச்சேன்? எல்லா புருஷங்களும் பொண்டாடிக்கு தலைவலி வந்தா அமிர்தாஞ்சன் எடுத்துட்டு வந்து தடவை செல்லம் பட்டுன்னு கொஞ்சுவாங்க. ஆனா அதெல்லாம் உனக்கு தெரியாது. எனக்கு ஜுரமே வந்து கூட நீ கவலைப்பட வேணாம். என் வாழ்க்கை போற நீ சினிமா கூட கூட்டிட்டு போக வேணாம். சீதா, சீதாவின் நெஞ்சுக்குள் ஸ்ரீராமன் சுவாசம், ஸ்ரீராமன் கண்தானே சீதாவின் தேசம். சீடுக்கு ரோகம பூவெல்லாம் கொய்து, சீதாவின் கூந்தலில் அலங்காரம் செய்து, காத்திருந்தாள் பூமகள் இதுக்கடி, கோதண்ட ராமன் வருவாதுக்கடி. உடனே வந்தான் ஐயா ராமனுந்தான், வந்து செய்தான் ஏதோ மாயமுந்தான். உடனே வந்தான் ஐயா ராமனுந்தான், வந்து செய்தான் ஏதோ மாயமுந்தா. சீதக்கு ராமனை சொந்தமாக்கும் நேரம்தான், வானமும் வையமும் வாழ்த்தி போகும் வேலைதான். சிறுவல்லி செடி, சிறுவல்லி செடி மேலே கிளி வந்து அமர, அந்த கிளி அவள் காதில் ஏதோ சொல்ல, நின் பேச்சை கேட்டாயோ ராமா என்றாளே ராமா ராமா. அப்புறம் நீதான் சொல்ல தொட்டா தடம் பதியும் சொன்ன, கிடைச்சானா? செட் ஆயிடுச்சா? நீயும் தான் சொன்ன முத்தம் கொடுத்தா 30 நாள் சிவந்திருக்கிற கணத்தோட ஒருத்தி வருவானு. நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு அழகெல்லாம் இல்ல. நீ மட்டும் பேர் அழகனா? ஏதோ ஒண்ணு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அவ யாரு? இந்த வாட்டி நான் தான். வாங்க மாப்பிள்ள, சாப்பிடலாம். நான் என்னமோ நினைச்சேன். அம்மாடியோ, சாதாரணமான விஷயம் இல்ல. நீங்க ரொம்ப பெரிய என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? ஏன் வம்ச வளர ரெண்டு பொண்ணு கொடுத்துருக்கீங்க? நீங்க தான் பெரிய மனுஷன். அண்ணே, நம்மள்து ஒண்ணு இல்ல, எல்லாம் அவங்களோட ஆசீர்வாதம். முதல்ல பொண்ண சொல்ல சொல்லுங்க. நானும் அவளும் வந்திருக்கோம். என்னடா அப்படி சொல்றேன்? பேர சொல்றேன். நானும் சீதாவும் வந்திருக்கோம். அவள் நம்ம சொல்லிட்டாரு. நடங்க நடங்க. பொண்ணு சொல்லிட்டு தான் போகணும். எங்க மாமா பேரு, எங்க மாமா பேரு, எங்க அத்தை பேரு, அவங்களோட பையன் பேரு, நான் அவரோட மனைவி சீதா, என் புருஷன் கூட வந்திருக்கேன். நிறைய இருக்கு. பேசுவோம். சரி, போய் சேர்ந்தது மறக்காம போன் பண்ணு. பணம் வச்சிருக்கேன். இருக்கு. எங்க வச்சிருக்க போற? வச்சுக்கோ.